மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடக யோகர், கடகம் யோகர், அவயோகர், யோகம் தராதவர்கள். யோகர் யார்? சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. அவயோகர் யார்? சுக்கிரன், சனி, புதன், ராகுக்கேது, நியூட்ரல். ராகுக்கேது நியூட்ரலாக வேலை செய்வாங்க. இது கலைஞருடைய ஜாதகம். அவர் பிறக்கும்போது ஏறத்தாழ ஒரு சுமார் 4 வருடம் 3 வருடம் செவ்வாய் தசை. செவ்வாய் தசை ஒரு 3 வருடம். இதை போலவே ராகு தசை 21 வயது வரைன்னு வச்சுக்கலாம். குரு தசை 37 வயது வரை. சனி தசை 56 வயது வரை. புதன் தசை 73 வயது வரை. கேது தசை 80 வயது வரை. சுக்கர தசை 100 வயது வரை. கிட்டத்தட்ட நூறு வயது வாழ்ந்த ஒரு நிறைவான அமைப்பில் இருந்தவர் இவருக்கு மட்டும் இதே கலைஞர் அவர்களுக்கு சூரியனுடைய தசை ஆரம்பத்திலேயே வந்திருந்தால், மிக பருவத்தில் சூரிய தசை வந்திருந்தால், இந்த ஜாதகம் கலைஞருடைய ஜாதகம் பிரதமராவதற்கான ஒரு ஜாதகம். அதாவது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு சக்தியாக கிட்டத்தட்ட தன்னுடைய 20 வயதுகளுக்கு பிறகே இருந்த இந்த ராகுதசைக்கு பிறகு 5 வருஷம் என்னமோ மிச்சம் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது கலைஞர் அவர்களுடைய ஜாதகம். நம் அனைவருக்கும் தெரிந்த கிட்டத்தட்ட 95 வரை வாழ்ந்த கலைஞர் அவர்களுடைய ஜாதகம். இந்த இடத்துல தான் நான் கலைஞரவருடைய ஜாதகத்தை 15 வருடங்களுக்கு முன்பு நான் விளக்கும் பொழுது, 13 வருடம் நினைக்கிறேன், 2011 என்னமோ எழுதினேன், 12 வருஷம் ஆச்சு, 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நான் அறிந்த வரையில் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும், கேந்திர கோணங்களை எங்கே பொருத்தி பார்ப்பது, கேந்திர கோணம், சுபத்துவம், பாபத்துவம், இதெல்லாம் எங்கே பொருத்தி பார்ப்பது, விதி முழுக்க எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறதுக்கான முழு ஜாதகம் இந்த ஜாதகம். என்ன? கலைஞர் ஜாதகம். லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் என்று இப்போது சொன்னேன். இங்கே கலைஞர் அவர்கள் முதல் மூன்று டிகிரி விலகினதுக்கு அப்புறம் மிருகசீரன நட்சத்திரத்தில் மூலத்திரிகோணம் என்கின்ற அமைப்பில் பிறந்திருக்கிறாங்க. சந்திரன் லக்னாதிபதி மூலத்திரிகோணம், முதல் 3 டிகிரி வந்து ஆட்சி என்கின்ற கிருத்திகை 2ம் பாதம். அந்த கிருத்திகை 2ம் பாதம் தாண்டி ஆட்சி பெற்ற அமைப்பை, அதாவது மூலத்திரிகோணம் பெற்றிருக்கின்ற அமைப்பை, உச்சத்தை விட்டு சந்திரன் விலகியிருக்கின்ற நிலையில் பிறந்த இவருக்கு லக்னாதிபதியை குறுபார்த்து, லக்னத்தை குறுபார்த்து, இதுதான் சுபத்துவம். இந்த இடத்துல அவருடைய அமாவாசை தன்மை அத்தனையும் விலகுகிறது. சுபத்துவம்னு இதைத்தான் சொல்கிறேன். பங்கமற்ற குரு, உச்சனின் வீட்டில் அமர்ந்து வலுப்பெற்ற குரு, உச்சனின் வீட்டில் அமர்ந்து வலுப்பெற்ற குரு. இந்த இடத்துல குருவிற்கு எந்த விதமான பங்க அமைப்புகளும் கிடைக்காமல் இவருக்கு கிடைத்த ஒரு நல்ல இடம், நட்பு வீட்டில் அமர்ந்து தனக்கு பிடித்த சுவர்களுடைய கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 5வது வீட்டில் அமர்ந்து தன்னுடைய கெட்ட வீடான, நெகட்டிவ் வீடான 6-12 அமைந்து தன்னுடைய பாக்கிய வீடான 9வது வீட்டை குரு தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம். ஒரு ஜாதகத்தில் இது ஒரு கடக லக்ன ஜாதகம். இந்த கடக லக்ன ஜாதகத்திற்கு இப்போ சூரியன் சந்திரன் இந்த இடத்துல போட்டாச்சு நம்ம. அப்போ இவர் என்ன இருக்கணும்? 1, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம், மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் அப்படின்ற அமைப்பில், புனர்பூச அமைப்பிலே பார்த்துருவோம். புனர்பூச அமைப்பில் சரி, திருவாதிரை புனர்பூசம் 1ம் பாதம்னு வச்சுக்கலாம். அப்போ புனர்பூசம் 1ம் பாதத்தில் பிறந்தவர் என்றால் மிதுன ராசி புனர்பூசம் 1ம் பாதம், குரு 12 வயது வரைக்கும் நடக்கும், சனி 31 வயது வரைக்கும் நடக்கும், குரு புதன் 48 வயது வரை, கேது 55, சுக்கிரன் 75.
கடுமையான அவயோக ஜாதகம். இதில் வேணால் நான் சில கேள்விகளை கேட்கிறேன், இந்த கேள்விகளுக்கு ஏற்றாற் போல சில நிலைகளில் சில பதில்களை சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி எந்த இடத்திலும் சுபத்துவமாக இல்லை. சென்ற அமைப்புகளில் இருந்த கலைஞருடைய ஜாதகத்தில் நான் விளக்கிய சில நிலைகளை கவனத்தில் கருத்தில் கொண்டு விட்டு இந்த இடத்துல பார்த்த உடனே எப்படி மீனாட்சி அம்மா பேர் கரெக்டாக ஞாபகம் இருக்கு, ஒரு பார்த்தவுடன் எப்படி அந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்வது என்பதை விளக்குங்கள் அப்படின்னு கேட்டீங்களே, பார்த்த உடனே எப்படி பலன் சொல்றதுன்றது இந்த இடத்துல தான் வரும். பார்த்த உடனே இந்த ஜாதகத்தை அளவிட்டு கொள்ள வேண்டும். சில நிலைகளில் எப்படி மனசில் வந்தோம், லக்ன லக்னாதிபதி எங்கே இருக்கிறாங்க, லக்னாதிபதி ஒளி இழந்திருக்கிறார், ஏனென்றால் சந்திரனை மட்டும் எப்பொழுதும் ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த இடத்துல அவர் அமாவாசையாகிவிட்டார். இங்கே சூரியனும் சந்திரனும் இணைந்து இந்த இடத்துல ஆணி அமாவாசை என்று சொல்லுகின்ற புனர்பூச நட்சத்திரம்னா அமாவாசை கழிந்து ஒரு நாளில் பிறந்திருக்கிறாரு. அமாவாசை கழிந்து ஒரு நாள் இரண்டு நாட்களில் பிறந்தாலும் கூட சந்திரன் முழுக்க முழுக்க வெளியே வந்து விடுவதில்லை. சரி, ஆக எங்கேயுமே நான் இப்போது சொன்னதை போல ஒருவருடைய முகத்தை பார்த்து மட்டுமே நாம் பேசுகிறோம், முழங்காலையோ கைகொலையோ பார்த்து பேசவில்லை என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பார்த்தவுடன் பலன் சொல்வது எப்படி, இந்த கடக லக்னத்திற்கு பலன் சொல்வதற்கு ஜாதகம் வந்துவிட்டது. இங்கே எடுத்த எடுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார், ஆக இங்கே லக்னாதிபதி எந்த அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதி ஒளி இழந்திருக்கிறார். இன்னும் இருளை விட்டு ஒளியே வராத நிலைமையில் சூரியன் ஒளி கிரகங்கள் மறைந்தாலே அந்த ஜாதகம் ஓரளவிற்கு பலவீன ஜாதகம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே சந்திரன் 12 இடத்தில் மறைந்திருப்பது இந்த ஜாதகத்தினுடைய பலவீனம். அப்படியானால் இந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும், அடுத்து லக்னம் பலவீனமான நிலையில் காரகன் பலவீனமான நிலையில் அந்த இடத்தில் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய லக்னம் எப்படி இருக்கிறார், அதனையடுத்து சூரியன் எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்தால் இங்கே லக்னத்திற்கு எந்த விதமான சுப தொடர்புகளும் கிடைக்கவில்லை. ஒரு நிலையில் பாவ தொடர்புகளும் கிடைக்கல அப்படின்னா கூட சுப தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே லக்னத்திற்கும் பெரிய வலிமை இல்லை. காரகனாகிய சூரியனும் இருள் சந்திரனோடு இருக்கிறார் என்பதால் இந்த ஜாதகம் அப்படி ஒன்றும் பெரிய யோகங்கள் இல்லாத ஜாதகம். அதே நேரத்தில் 5 அதிபதியான செவ்வாய் இங்கே 5 இடத்தை சனியின் பார்வையிலிருந்து பார்க்கிறார். ஆக 5 இடத்தில் ராகு கேதுக்கள் தொடர்பு, சுக்கிரன் புதன் பார்த்தாலும் கூட 5 அதிபதி பாவத்துவம் இதுவும் கெட்டு போய்விட்டது. இங்கே குரு ஒருவர் மட்டுமே 9 இடத்தை பார்ப்பது ஒரு நிலையில் வலுத்த ஒன்று. இதனையடுத்து இந்த ஜாதகம் எப்படி தசாபுக்திகளின் அடிப்படையில் இயங்கும். பன்னிரெண்டு வயதுலேருந்து 15 வரைக்கும் சனிதச சுயபுக்தி, 10th அவுட்டு சனிதச. அதற்கடுத்து 18 வரைக்கும் சனிதசையில் புதன் புக்தி. சனியும் புதனும் இந்த இடத்துல, புதன் இந்த இடத்துல ஓரளவிற்கு பாலைவனத்தில் நடந்து கொண்டிருப்பவனுக்கு 2 தண்ணி கிடைச்ச மாதிரி, சனி தசாநாதனுக்கு புதன் கேந்திரத்தில் இருப்பதாலும் சுக்கரனோடு இருப்பதாலும் ராகுவோடு இணைந்து பலவீனமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் இங்கே சனிதசை புதன் புக்தியில் இந்த ஜாதகர் தத்தி தத்தி கல்லூரி படிப்பை முடிக்கிறார், +2 பாஸ் பண்ணிட்டாரு. அந்த நேரத்தில் அஷ்டம சனி 7.5 சனி நடக்குது, இன்னும் மோசமாக வந்தது. சனிதசையில் புதன் புக்தி, சனிதசையில் கேது புக்தி, சனிதசையில் சுக்கர புக்தி. கடுமையான அமைப்பு சனிதச குருபுக்தியில் தான் நடக்கும். 6-8 அப்போ எப்போ நடக்கும், 31 31 வயசு 30 வயசு 31 வயசில் அந்த 29 பிறகு சனிதச குருபுக்தி நடக்கும். சனிதச குருபுக்தி என்ன நடக்கும், 6-8 அதிபதிகள். கடக லக்னக்காரனுக்கு சனிதச குருபுக்தி நல்லாவே இருக்காது, கடக லக்னக்காரனுக்கு சிம்ம லக்னக்காரனுக்கும். ஆனால் அது யாருடைய அமைப்பில் இருக்குன்னு அர்த்தம். கல்யாணம் எப்போ ஆகும், புதன்தசை வரைக்கும் கல்யாணமே ஆகாது, ஏன்னா 8 சனி 2 செவ்வாய். புதன்தசை வரைக்கும், புதன்தச சுயபக்திக்கு பிறகு எப்போ, 32 பிறகு 35 புதன்தச கேது பக்தியிலே அல்லது புதன்தச சுக்கரபக்தியில் கல்யாணம் ஆகும். முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது லக்னம் தானே, லக்னம் லக்னாதிபதி தானே. லக்னாதிபதி அடிபட்டு போனார், 12 வரைக்கும் பாக்கியாதிபதி தசை நடக்குது, பரவாயில்ல. 5-9 வந்தபோது 5-9 வந்துடுச்சுனாலே அங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல, 12 வரைக்கும் நல்லா இருக்கிறான். அடுத்து கடக லக்னத்திற்கு ஆகாத கிரகம் சனி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடக லக்னத்திற்கு ஆகாத கிரகம், இந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதா, இல்லை பாபத்துவமாக இருக்கிறது. அப்போ கெட்டது குடி, குதிரை கீழே தள்ளி குழியையும் தோண்டி அதுவே குழியில் தள்ளி அதுவே மண்ணை போட்டு மூடிக்கிட்டு இருக்கு 12 மேலே. இப்போ 20, உங்கள் பையன் +2 10th சொதப்ப ஆரம்பிச்சிட்டான், 8th உங்கள் பையன் படிக்கவே இல்லைங்க. நான் இப்படி தான் நான் பலன் சொல்கிறேன், படித்தானான்னு கேட்கவே மாட்டேன். என்னுடைய பலன் சொல்லும் முறை ஆன்லைன் கிளாஸில், என்ன ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் பலன் சொல்லும் முறை, உங்கள் பையன் 12 வரைக்கும் நல்லாயிருந்தான், 12 பிறகு 8th பிறகு உங்கள் பையன் படிக்கவே இல்லை, +2 தத்தி தத்தி ஆரம்பித்தான், அப்புறம் உள்ளுக்குள்ளே அமைப்புகளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன்,
ப்ளஸ் டூவில் தத்தி தத்தி வந்தான், இப்போ காலேஜில் வந்துருக்கிறீங்க, அவன் என்ன படிக்கிறான், சரி என்ன படிப்பான், புதன் தானே அதிக சமத்துவமாக இருக்கிறது, பிகாம் சம்மந்தப்பட்ட படிப்புகள், காமர்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள், புதன் சம்மந்தப்பட்ட படிப்புகள், பாதிக்கப்பட்ட படிப்புகள், அதுக்காக ஆடிட்டர்னு சொல்ல முடியுமா? ஆடி அந்த அளவிற்கு ஜாதகம் விசேஷம் இல்லையே. ஆமாம் குருஜி, கணக்கில் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, இதனாலே பயாலஜினாலே கசக்கும். ஏன் பயாலஜினாலே கசக்கும்? செவ்வாயை சனி பார்த்துட்டாரு, பார்த்த உடன் எப்படி அம்மா பதில் சொல்லுவது, பலன் சொல்லுவது, இதை சொல்லிடலாமே. உங்கள் பையன் பயாலஜி பிடிக்காது, நான் எடுத்தடுப்பில் அடிப்பேன், இதுதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவேன். உங்கள் பையன் பயாலஜி படிக்கலைங்க, டாக்டருக்கு அவருக்கு நீட்டு கிட்டெல்லாம் கொண்டு போயிட மாட்டீங்க, ஐயோ பயாலஜினாலே அவங்க ஓடி போயிடுவாங்க, சயின்ஸும் பிடிக்காது பயாலஜியும் பிடிக்காது, கணக்கு கொஞ்சம் வருங்க கொஞ்சம் வருங்கன்னு சொல்லுவேன், கணக்கில் புலின்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா புதனும் சுக்கரனும் வளர்த்து குருவின் பார்வை, புதனும் சுக்கரனும் இணைந்தாலும் ராகுவின் தொடர்போடு இங்கே குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். ஆமாங்க, பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க, அல்லது கணிதம் சார்ந்த எக்கானமிக் கம்ப்யூட்டர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஐடி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு இதுதானே பார்த்தவுடன் பதில் பலன் சொல்வது. ஆக இருபத்தி நாலு வயது பையனுக்கு என்னம்மா சந்தோஷம், அப்பா அம்மா எதனா காசு கொடுத்தா சந்தோஷமா, அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம், அப்பா அம்மாவுக்கு பெரிய பதவி உயர்வு கிடைச்சா சந்தோஷமா, அல்லது அவனுக்கு ஒரு லவ்வர் அல்லது அவளுக்கு ஒரு லவ்வர், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆணையே முன்னிலைப்படுத்தி சொல்ல வேண்டாம். 24 வயசு பொண்ணுக்கு என்ன சந்தோஷம், சக வயதுள்ள ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை புரிந்து கொண்டார்கள், அனுசரணையாக இருந்தார்கள் அப்படிங்கிறது தான். அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது அதுதானே செய்யும். 12 இடம் எதை குறிக்கிறது, அயனம் சயனம் போகம் போன்ற அமைப்புகளை குறிக்கிறது இல்லையா? அப்போ இந்த இடத்துல 23-24 வயதிற்கு சுக்கர புக்தியில் ஒரு பெண் அறிமுகமாகி அல்லது ஓரிரண்டு பெண்கள் அறிமுகமாகி அதில் ஒருவர் தோழியாகி அதில் ஒருவர் அப்படியே போகும், அதானே வாழ்க்கை சம்பவம், இப்படி தானே ஜோசியம், இதைத்தானமா பலன் நடக்குது, உட்கார்ந்து பாருங்க. ஆக சூரிய சந்திர புக்திகளில் இரண்டுக்குடையவர், இங்கே பாவத்துவம் எதுவுமே செயல்படலை, சூரியன் சந்திரன் தங்களுக்குள் பாபத்துவமாக இருக்கிறார்களே தவிர வெளிப்பாபத்துவம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த வயதிற்குரிய அதைத்தான் நான் சொல்லுவேன், ஒரு சாக்கடையின் ஓரமாக ஒரு கூவங்கர ஓரமாக கூட 4 கோணியை கட்டி விட்டுக்கிட்டு ஒருத்தன் அவனுடைய தசாபுக்தி அந்தரங்களுக்கு ஏற்ப அவன் ஒரு மனைவியோடு அவள் ஒரு கணவனோடு சுகித்திருக்கிறாள், சந்தோஷமாகவே இருக்கிறாங்க. அந்த புள்ள தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், அம்மனக்கட்டையா ஜட்டி கூட இல்லாமல், ஆனால் புருஷன் முன்னாடியும் பிள்ளை பத்துக்குவாங்க, அவங்களுக்குள்ள சந்தோஷம் என்பது பணத்திற்கு அப்பாற்பட்டது, மனத்திற்கு உட்பட்டது இல்லையா? அப்போ இந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் ஒரு நிலையில், சூரியனும் சந்திரனும் இந்த தசாபுக்திகளில் அந்த வயதிற்கேற்ற அமைப்புகளில், சூரியன் 24 சந்திரன் 26 வயசுக்குள்ள முடியும், செவ்வாய் கடுமையான பாவத்துவத்தை செய்வார், ஏனென்றால் அப்போ வரைக்குமே எதையும் செய்ய விட மாட்டார். 2 இடத்துல செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகம், அந்த சனியின் செவ்வாய் தசை செவ்வாய் அமைப்புகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் கெண்டு போகும். செவ்வாய் 28 வயசு வரைக்கும் சுத்தமாக கொண்டு போய் அவர் அமைக்கி, ராகு ஒரு 30 வயசு வரைக்கும் ராகு ஓரளவுக்கு நல்லதுகளை செஞ்சு, மறுபடியும் 6-8 அமைப்பில் குரு வரைக்கும் ஒன்றுமே நடக்காது, புதன் தசை ஆரம்பமாகிறது, புதன் சுக்கரனுடைய பார்வையில் குருவின் தொடர்பில் இருக்கிறாரு, அவயோகராக இருந்தாலும் 11 இடத்தில் இருக்கிறார். புதந்தசை ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு 31 வயது, அந்த 31 புதந்தசையில் சுய புக்தியிலேயே ஒரு 32-33 வயசில் அவருக்கு கல்யாணம் ஆகுது. கலைஞருக்கு மட்டும் 9.5 வருஷம் நல்லா இருந்தது, பிற்பகுதி 9.5 வருஷம் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா, கலைஞருக்கு மட்டும் சொன்னீங்க 9.5 வருஷம், கலைஞருக்கு 7-8 இடங்களோடு தொடர்பு கொள்ளாமல் வேறொரு இடத்தில் 4 இடத்தில் சனி வக்கரமாக இருந்தது, வேறொரு இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பிற்பகுதி 2 பாபக ஆதிபத்தியங்களையும் அவர் அந்த இடத்துல வலுத்தே செய்வார். ஏன்னா இவர் இங்கே இதற்கு கோணம் இதற்கு கேந்திரம் என்கின்ற அமைப்பில் இருந்தார். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த பாயிண்டா மாணவர்களே. ரங்கநாயகி தன்னை அறியாமல் ஒரு நல்ல கேள்வி கேட்டுக்கிறார், சனி திசையில் பிற்பகுதி 7 அதிபதியாக தானே வேலை செய்யும், வேலை செய்யாது, இந்த ஜாதகத்திற்கு நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது? ரங்கநாயகி அம்மா வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, இந்த பாருங்க, இது நம்மில் ஒருவரான ஆன்லைன் மாணவியான முத்துலட்சுமி அம்மாவுடைய கமெண்ட், என் பையன் கடக லக்னம், நடப்பது சனி திசை, 17 வருடம் ஆகிறது, திருமணம் கெட்டது, வேலை கெட்டது, சனி செவ்வாய் 3 அமர்ந்து 9 சுக்கிரன் பார்வை வேறு. சரி, இங்கே சுக்கரனை சனி செவ்வாய் 2 பேருமே கெடுக்கிறாங்க,
கலத்திர காரகனை அவர்கள் கெடுத்து தாங்கள் சுபத்துவத்தை அடைகிறார்கள். இந்த இடத்துல கடக லக்னத்திற்கு மூன்றாம் இடத்து சனி எப்படி திருமணத்தை கொடுத்தார், எட்டிற்கு எட்டில் மறைகிறார், ஏழிற்கு கோணத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல ஏழாம் பாவக பலனை அவர் செய்வார். ஏழாம் பாவக பலனை அவர் செய்தார் என்றாலும் கூட எட்டாம் அதிபதி இல்லையா? ஏழாம் பாவக பலனை அவர் செய்வார், சுக்கிரனை கெடுப்பார் இல்லையா, மனைவி என்பவர் சரியான அமைப்பில் அவருக்கு வராது. ஏழாம் இடத்தின் துன்பங்களை அவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். கடக லக்னத்திற்கு துன்பங்களை தருவதற்கென்றே இருக்கக்கூடிய கிரகம் இல்லையா? அவர் இங்கே பாபத்துவமும் சுபத்துவமும் கடந்த நிலைமையில் இருக்கிறார். இதனையடுத்து சுக்கரனுடைய டிகிரி என்ன, சனி செவ்வாயுடைய டிகிரி என்ன என்பதற்கு வந்துவிட வேண்டும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்?